कवितार्थिगते वेदांताचार्यवर्यो मे सन्निकर्तां सदा हरि अस्मिन् गुरुपरम्पराये नमः। इधो विलक्षणत्वाधिकरणं भजन्ते। அந்த அதிகரணத்துல விலக்ஷண வைலட்சண்யம்ன்றது பரமாத்மாவுக்கும் பிரபஞ்சத்துக்கும் இருந்தா கூட சரீராத்ம பாவத்துவத்தின் இருக்கிறதுனால அந்தந்த சரீரியான பரமாத்மா அப்படியே சிருஷ்டிக்க பரிணமிக்கிறான். அதாவது விசேஷணங்களுக்கு மாத்திரம், அதாவது ஜீவன் அச்சேதனம், சேதனம் அச்சேதனம் இவைகள் விசேஷணங்களா இருக்கு. இவைகளுக்கு மாத்திரம் சுபாவத்திலையும் சுரூபத்திலையும் மாறுபாடு வருது. அதன் பிரகாரம் இந்த சிருஷ்டிங்கிறது அங்கீகரிக்கணும் அப்படின்ட்டு சொல்லி முடிச்சோம். அதுக்கு இப்ப கேள்வி கேட்கிறா, சாங்கியம் திருப்பி கேட்கிறான், இப்படி நீங்க வந்து கேட்கறீங்களே இங்க சொல்றது எப்படி பொருந்தும்? காரணம் என்னன்னா, லோகத்துல நம்ம எப்படி பார்த்துட்டு இருக்கோம், ஒருத்தனுக்கு உடம்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், உடம்பு இருந்தது என்ன சுகதுக்கங்களை அனுபவிச்சுன்னு தானே இருக்கான். அவன் யாருக்கு உடம்பு இருக்கோ அவன் தன்னுடைய சுகதுக்கங்கள் சரீரான குணமான சுகதுக்காதிகளை அனுபவிச்சுட்டு தானே இருக்கான் அவன். இப்போ இந்த மாதிரி மனுஷன் வந்து சுகதுக்கத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிற சமயத்துல லோகத்தை பார்த்துட்டு இருக்கிறதுனால எம்பெருமானுக்கு சரீரம் இருக்கு. நீங்க தான் சொல்லிட்டீங்களே லோகத்தில் இருக்கிற சேதனங்கள் அச்சேதனங்கள் அவை அனைத்துமே எந்திரமானுக்கு சரீரம் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ யாருக்கு சரீரம் இருக்கோ அவளுக்கு சுகதுக்கங்கள் இருக்கும். அந்த ஒரு வாக்கியம் இருக்கு, நகவை சசரீரத்து சுகா பிரியா பிரியோகோ அபஹதிரஸ்தி. நகவை சசரீரஸ்ய, சரீரத்தோடு இருக்கிறவனுக்கு சசரீரத்து சுகா, சரீரத்தோடு சேர்ந்து இருக்கிறவனுக்கு பிரியோகோ அபகதிரஸ்தி. பிரியம்னாக்கா புண்ணிய பலம் சுகம், அப்பிரியம்னாக்கா பாப பலம் துக்கம். அதனால புண்ணியகர்மாவனுடைய பலமோ பாப கர்மாவனுடைய பலமோ, அதாவது சுகமோ துக்கமோ பிரியமோ அப்பிரியமோ, இது இந்த சரீரத்தோடு இருக்கிறவனுக்கு விலகவே விலகாது. அபகதிரஸ்தி நாவை அபகதிரஸ்தி, விலகாது. யாருக்கு சரீரம் இருக்கோ அவளுக்கு புண்ணிய பாப ரூபங்களுமான கர்மாவனுடைய பலன்களான சுகதுக்கங்கள் விலகாது அப்படின்னு வாக்கியம் சொல்றது. அத மாதிரி அசரீரம் பாவசந்தம் பிரியா பிரிய சொல்லுதா, சரீரம் இல்லாதவனுக்கு புண்ணிய பாப ரூபமான கர்மாவனுடைய பலன்களான சுகதுக்கங்கள் தொடவே கூடாது. சரீரம் இருந்தது அப்படின்னாக்கா அவனுக்கு சுகதுக்கங்கள் போகாது. புண்ணியா புண்ணிய ரூப கர்மாவனுடைய பலனான சுகதுக்கங்கள் போகாது. சரீரம் இல்லைன்னாக்கா சுகதுக்கங்கள் ஒட்டாது அப்படின்னு வாக்கியம் இருக்கு. இப்போ லோகத்துல நாம் எல்லாம் இருக்கோம், நமக்கெல்லாம் சரீர சம்பந்தம் இருக்கு. சரீர சம்பந்தம் என்னாக்கா இந்த சரீரத்தினுடைய பலன்களை நம்ம அனுபவிச்சுன்னு இருக்கோம். அந்த மாதிரி எம்பெருமானுக்கு நாம எல்லாரும் சரீரமா இருக்கோம். அப்போ நம்முடைய நம்மளை சரீரமா உடைத்தனா இருக்கிறதுனால இந்த புண்ணிய புண்ணியா புண்ணிய ரூபமான கர்மாக்களை நம்ம அனுபவிச்சுட்டு தானே இருக்கணும். அவனுக்கு உண்டாச்சு இந்த பலன் வந்துருமே. அதுலயும் தேசியின் ஒரு அழகான ஒரு பதப்பிரயோகம் பண்றீங்க சராவளியில. நாம வந்து நமக்கெல்லாம் எப்படி ஒரே ஒரு உடம்பு தான், ஒரு உடம்பு தான் நமக்கு இருக்கு. ஒரு உடம்பு இருக்கிறதுனால அந்த ஒரு உடம்புடைய சுகதுக்கங்களே நம்மளால முடியல அனுபவிக்க முடியல. மிச்சபடி காத்தாது எழுந்த ராத்திரி பர்த்தம் தூங்குற பர்யந்தம் எத்தனை உபதிரவங்கள் வருது. அதுல அல்பமா சில சுகங்கள் இருக்கலாம், மற்றபடி நாம் அனுபவிக்கிறதுனா உட்காவாசி துக்கம் அப்படின்னா. எனக்கு நிஜமா உங்க புண்ணியத்தினால இந்த சாராவளி சொல்றதோ கீதா பாஷ்யம் சொல்றதோ தீபம் சொல்றதோ இந்த மாதிரி சொல்லச்சே மாத்திரம் அந்த 2 மணி நேரம் 1.5 மணி நேரம் நல்ல பொழுதா போயிடுறது. மீதி சமயங்கள்லாம் கைவடை கால்வடை தலைவடி ஏதோ ஒன்று இருந்துதான் இருக்கும். நமக்கு எல்லாருக்கும் சகஜம் அது. ஏன்னா இது வேதாந்தமா போயிடுவே, எம்பெருமானை பற்றி சொல்லவே அதுல சூக்ஷமான சில விஷயங்களை பார்க்க வேண்டியதா இருக்கு. அதனால கொஞ்சம் மனசு ஆனந்தமா இருக்கு. இல்லாத போனாக்கா அதுவும் போயிடும்.
அதனால இவை லோகத்துல ஒரே ஒரு சரீரம் நமக்கு இந்த ஒரு சரீரத்தை உடைய நாமக்கே எத்தனை துக்கங்கள் காத்தால இருந்து ராத்திரி தூங்க போறவர்கள் சரி தூங்கிட்டா சரியா இருக்குதா அப்படின்னு பார்த்தா என்ன தூங்கிட்டு இருப்போம் கொசு கடிச்சிடும் கரண்ட் ஆஃப் ஆயிடும் அல்லது கணம் வந்துடும் எத்தையோ இருக்குன்னு பயணம் பண்ணி எழுந்துருவோம் இந்த மாதிரி எத்தனையோ உத்தரவங்கள் அதனால எந்த அவஸ்தையா இருந்தாலும் சரி ஜாகிரத அவஸ்தையோ அதாவது முழிச்சுட்டு இருந்தாலும் தூங்கிட்டு இருந்தாலும் சொப்பம் கண்டாலும் மூர்ச்சை அடைஞ்சாலும் எப்படி இருந்தாலும் இந்த உடம்பை வச்சிருக்கிறவனுக்கு துக்கங்கள் நிச்சயம் சுகம் இருக்கு துக்கமும் இருக்கு அல்பமான சுகம் அதிகமான துக்கம் இதையே நாம் அனுபவிச்சுட்டு இருக்கோம் எப்படி ஒரு சரீரம் இருக்கிறவனுக்கே ஆனால் சர்வேஸ்வரன் இருக்கானே அவனுக்கு எத்தனை சரீரங்கள் இந்த பிரபஞ்சம் முழுக்க அவனுக்கு சரீரம் வச்சே அப்படியானாக்கா அவனுக்கு எத்தனை துக்கம் வரணும் எவ்வளோ சுக துக்கங்கள் இருக்கணும் இத்தனை துக்கம் குணம் சுகம் குணியமாக அனுபவிச்சுருக்கானோ இல்லையோ அப்படி அனுபவிச்சான்னாக்கா அந்த இதை யாராலையும் நிவர்த்திக்க முடியாது உடம்பு ஒன்று சுகதுக்கம் வந்துதான் ஆகணும் அப்படி இல்லை நாங்கள் வந்து முதல் அத்தியாயம் இரண்டாம் பாகத்தில் முதல் அதிகரணம் சர்வத்திர பிரசித்தி அதிகரணம் அங்கே ஒரு கேள்வி வந்தது சம்போக பிராப்திரது அப்படின்னு அதாவது போகம் இருக்கே சுகதுக்காதி போகம் அது வந்துடுமே எனக்கு பெருமாள் உள்ளுக்குள்ள இருக்கான் அந்த சாண்டியில் வெற்றியாது சர்வம் கல்விதம் பிரம்ம சஜராணி சாந்தோ காசீத அப்படின்னு ஆரம்பிச்சு அங்கே வச்சனம் போறது அது ஹதய குகைகள் இருக்கக்கூடிய எம்பெருமான பற்றிய விஷயம் இப்போ ஹதய குகைனாக இன்னொருத்தவன் சரீரத்துக்குள்ள இருக்கானோ இல்லையோ அவனுக்கு இந்த தோஷம் வந்துருமே சம்பவம் வந்துருமே சுகதுக்க ரூப சம்பவங்கள் வந்துருமே அனுபவங்கள் அப்படின்னு கேள்வி கேட்டுட்டார் அதுக்கு பதில் வைசேஷியா ஒரு உடம்பு உள்ளுக்குள்ளதான் என்ன இருக்கான் ஆனால் இந்த ஜீவன் இருக்கானே அவனும் இந்த அவனுடைய உடம்பே அது அவனுடைய உடம்புள்ள அவன் இருக்கான் எம்பெருமான் எப்படி இருக்கான் ஜீவனுடைய உடம்புக்குள்ள அவன் இருக்கான் அதனால இது வந்து கர்ம பிரயத்தமா அவன் அனுபவிக்கிறான் இவன் அப்படி இல்லை அந்த சரீரத்தை உள்ள உட்காந்துருக்கான் அவ்வளவுதான் அதனாலே இவனுக்கு தோஷம் வராது அப்படின்னு அவங்க பத்தி சொன்னோம் ஏன்னா நமக்கு கர்ம பரவசால் நாம் எல்லாம் அதனால நமக்கு உடம்பு இருக்கு அந்த உடம்புடைய சுகதுக்கத்தை அனுபவிக்கிறோம் ஆனால் எம்பெருமான் கேவலம் உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கான் அவ்வளவுதான் உள்ள இருக்கான் அதனால அவனுக்கு தோஷம் இல்லை அப்படின்னு அங்க பத்தி சொன்னவே அதுவே ஆயிடுச்சு என்ன அது தவறு அங்க நீ என்ன சொன்ன உபாசகனுடைய சரீரம் அந்த சரீரம் உள்ள இருக்கான் அவ்வளவுதான் நீ சொன்ன ஆனா இந்த அதிகாரத்துல நீ என்ன சொன்னீங்க லட்சண சுவாதி எல்லாமே பெருமாளுக்கு உடம்புன்னு சொல்லிட்டீங்களே எல்லா உடம்பு எல்லாமே பெருமாளுக்கு உடம்பு எல்லாமே பெருமாளுக்கு உடம்புன்னு சொல்லிட்டாக்க அப்போ அது நாம வந்து என்ன சொல்ல முடியும் எல்லாமே பெருமாளுக்கு உடம்பாச்சு எல்லாமே பெருமாளுக்கு உடம்புன்னு எடுத்துனாக்க அதுக்குள்ள பெருமாள் இருக்கானோ இல்லையோ அவனுக்கு தான் அது உடம்பு அவன் தான் அவன் இருக்கான் உள்ள அவனுடைய சரீரத்துக்குள்ளதான் அவன் இருக்கான் அந்த தோஷம் இவன் ஜீவனுக்கு அப்ப என்ன சொன்னீங்க சம்போக பிராப்திரி என்ன விசேஷியாத்துட்டு கர்ம பரவசாள் அதனால சரீரத்துக்குள்ள இருத்தான் ஜீவன் அதனால அவனுக்கு சுகத்தை வந்தது அப்ப சொன்னீங்க இப்ப அதே விஷயம் இவனுக்கு வந்துருக்கே பரமாத்மாவுக்கும் இவனும் கர்ம பரவசனாதான் இருக்கணும் இப்போ ஏன்னா சரீரத்துக்குள்ளதான் உட்காந்துருக்கான் சரீரம் இவனுக்கு இவனுடைய சரீரங்கள் இந்த பிரபஞ்சமே அவனுக்கு சரீரம் கூட இல்லையோ அதனால அது உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கான் அப்படி உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனால இவனுக்கு சரீரியா போயிட்டான் இதெல்லாம் சரீரமாக போயிடுத்து அந்த சரீரகதமான சுகதுக்கங்கள் அனைத்தும் இந்த ஜீவனுக்கும் எப்படி வருதோ அந்த மாதிரி பரமாத்மாவுக்கும் வந்துடும் அப்படி வந்ததுன்னாக்க அதை நீங்கள் ஏற்றுப்பீங்களா ஏற்றுந்தான் ஆகணும் ஏன்னா உங்கள் ஸ்ருதியே சொல்லிடுச்சு நகவை சசரீரத்துக்காக பிரியாப்தியோ அபகதரஸ்தி உடம்போட சேர்ந்திருந்தான்னாக்க கர்ம அவனுடைய பலனான சுகமும் துக்கமும் அவைகளுடைய அபகதி போதல்கள் கிடையாது அவையெல்லாம் அழியவே அழியாது அதே சரீரம் இல்லாமல் இருந்தாதான் அவனுக்கு சுகதுக்கங்கள் வராது அப்படின்னு அங்க இருக்கே இப்ப அதுக்கு நீ என்ன சொல்ல போற பதில் என்ன சொல்ல புரிஞ்சோ ஆதரனால பிரம்மகாரணவாதம் சரி என்ன அது ரொம்ப தவறான இதுவா போயிருந்து நீங்க சொல்றது அதனால பிரம்மகாரணவாதம் தோஷந்தான் எங்க நாங்க சொல்றதுதான் இங்க வந்து சரியானது
அப்படின்னுட்டு சாங்கியன் ஆரம்பிச்சிருந்தான் திருப்பி. அதனால பல சரீரங்கள் இவனுக்கு இருக்கிறதுனால அவனுக்கு நிறைய சுகதுக்க அனுபவங்கள் இருக்கும். அதை அவனால மீறவே முடியாது பரமாத்மா அவனால. அதனால அவன் வந்து இங்க சுகதுக்கத்தை அனுபவிச்சுட்டுதான் இருக்கணும். அதனால சுகதுக்க அனுபவம் இருக்கிறதுனால அவனும் ஜீவன் மாதிரிதான். ஆகவே ஜீவனுக்கு எப்படி ஜெகத்காரணத்தம் வராதோ அந்த மாதிரி பிரம்மத்துக்கும் ஜெகத்காரணத்தது வராது அப்படின்னுட்டு ஒரு பட்ச ஆட்சேபம் பண்றோம். அத இப்ப என்ன எடுத்துனா ஜீவனும் பரமாத்மா ஒண்ணுன்னு அவன் சொல்லிட்டான். அதை மாத்தணும் இப்போ. அந்த அந்த அவனுடைய பூர்வபக்ஷ ஆட்சேபத்தை தள்ளணும். அதை தள்ளுறதுக்கு எப்படி சொல்றேன் அப்படின்னாக்கா, ஸ்ருதிகள் வந்து விதவிதமான ஸ்ருதிகள். அந்த ஸ்ருதிகள் என்ன பண்றது அப்படின்னாக்கா, இந்த பிரபஞ்சம் முழுதுமே எந்திரமானுக்கு விபூதியா சொல்லிடுச்சு. அவனுடைய லீலா விபூதி இது. லீலா விபூதியா இருக்கிறதுனால அந்த ஸ்ருதிகளுக்கு ஏத்த மாதிரிதான் இப்ப சொல்லி ஆகணும். எல்லாமே லீலா விபூதி. பகவானுக்கு லீலா விபூதியா இருக்குது. அதுல இருக்கக்கூடிய பிரஜைகள் அனைவருமே, அது ருத்ரனோ பிரம்மாவோ, எல்லாமே விபூதிகள். அதாவது எம்பெருமானுக்கு எல்லாரும் சாஸ்தியாக எம்பெருமானால ஆளப்படுபவர்கள் அப்படின்னு ஸ்பஷ்டமா சொல்லி சொல்லிடுச்சு. சகஸ்தமஸ்தாபி அதிகஸ்த வித்யதே அப்படின்னு இருக்கு. ஏன்னா ஜீவனை காட்டலும் மேற்பட்டவன் இவன். இவனுக்கு மொத்தம் அதிபன் கிடையாது. இவனை யாருமே சாசனம் பண்ண மாட்டா, யாருமே இவனை சாசனம் பண்ண முடியாது. அந்த மாதிரியாக எந்திரமான எழுந்தவர்கள் இருக்கான். அப்படி எழுந்தவர்கள் இருக்கிறதுனால இந்த பரமாத்மா வேற, ஜீவன் வேறதான். அது மட்டும் இல்ல, சரீர அதாவது அவன் என்ன சொன்னா, சரீரத்துல சரீரத்து உள்ள இருக்கான். தன்னுடைய சரீரத்துல இருக்கிறதுனால இவன் சுகதுக்கங்களை அனுபவிக்கிறான் ஜீவன். அந்த மாதிரி பரமாத்மாவும் தன்னுடைய சரீரத்துக்குள்ள இந்த பிரபஞ்சமான சரீரத்துக்குள்ள எந்திரமான இழந்துவிட்டிருக்கான். அதனால எந்திரமானுக்கும் தோஷம் உண்டுன்னு அவன் சொன்னான், சுகதுக்க அனுபவம் உண்டுன்னு சொன்னான். அது கிடையாதுன்னு அவன் சொல்றான். எப்படி அப்படின்னா, இவரு கர்ம வச்சியத்தான் சரீரத்தோண்டி கிடையாது. சரீரம் இருக்கிறதுனாலயே ஒருத்தன் சுகதுக்கத்தை அனுபவப்படுறது கிடையாது. கர்ம விஷயத்தம் தான் அங்க உபாதி. கர்ம விஷயத்தம் எனக்கு ஒண்ணு இல்லைன்னாக்கா அவன் அதை இது பண்ணவே மாட்டான். கர்ம விஷயத்தம் அதுதான் பிரதானம். கர்ம விஷயத்தம் ஏன் எப்படின்னு சொல்றீங்கோ அதுக்கு முடியும் அப்படின்னா, அங்க வாக்கியம் இருக்கு. சாதகனோட சொல்லச்ச இந்த முக்தனானவன் ஜீவன் இங்கேந்து முதல்ல பத்தனா இருக்கான், அப்புறம் உபாயத்தை ஒட்டிக்கிறான், அதன் பிறகு பாபங்கள் போறது, அதுக்கப்புறம் சித்தோபாயமான எந்திரமா இவனுக்கு அனுசரிக்கிறான் மோட்சத்தை. அப்பயும் அங்க போகச்சேன்னு இஷ்டப்பட்டான்னாக்கா, ச ஏகதா பவதி, திரதா பவதி, பஞ்சதா பவதி, சப்ததா பவதி, சஹஸ்ரதா அப்படின்னு இருக்கு. ஒன்னுத்த எடுத்துப்பான், ஒரு சரீரம், மூணு சரீரம், அஞ்சு சரீரம், ஏழு சரீரம், ஆயிரம் சரீரம், அனவதிகமான சரீரங்களை அவன் எடுத்துப்பான். எவ்வளவுனாலும் சரீரத்தை எடுத்துக்கலாம். அத்தனை சரீரத்தை அவனால எடுத்துக்க முடியும். இப்ப அந்த சரீரங்கள்லாம் எப்படி அப்ராகிருதமான சரீரங்கள். ஐயோ அவனுக்கு சரீரம் வந்துருச்சு, அதனால அவன் துக்க தலைவான்னு சொல்ல முடியுமா உங்களால? அது இல்லையே. என்ன உபநிஷத்து என்ன சொல்றது? சஹஸ்ரன் பவதி அப்படின்றது. சஹஸ்ரன் அந்த சஹன்னா யாரு? முத்தன். அவன் சொரன் சுதந்திரனா இருக்கிறான். சுதந்திரன்னா என்ன அர்த்தம்? அதாவது கர்மாதீனமா அவனுக்கு பொறுப்பு இல்லை. கர்மாவிலிருந்து விடுபட்டவனாக ஆகிறான். சகஸ்ரோகவதி, சுதந்திரோகவதி அப்படின்னு அர்த்தம். அதனால இந்த இது ரொம்ப சூக்ஷமான விஷயம். கர்ம வசியத்துன்றதுதான் இங்க சுகதுக்கத்துக்கு காரணம். எம்பெருமானுக்கு கர்ம வசியத்துன்றது கிடையாது. அவன் இச்சையா உள்ள இந்த உட்கார்ந்துக்கிறான். நம்மளால ஆசைப்பட்டு ஒரு உடம்புல அதே உட்கார முடியாது. மவத்து மப்பு சிக்கியதே நரக கர்ப்பவாசாதிகம் அபுஷ்ட பகுதாதுக்கம் நிபுண சிந்தனே தாதிருஷம்
அப்படிங்கிற சுவாமி அபீதி ஸ்தோத்திரம். இந்த உடம்புடைய இது நம்ம இஷ்டப்பட்டா வந்து உட்காந்தோம், நம்ம இஷ்டப்பட்டு உட்காந்தோம் எப்படி உட்காந்துருப்போம், அழகான சரீரம் எடுத்துருப்போமே, எப்பொழுதும் கஷ்டம் இல்லாம சரீரத்தில் உட்காந்துருப்போமே, அப்படி இல்லையே நாம் எப்படி உட்காந்துருப்போம், சுகதுக்கங்கள்லாம் அனுபவிக்க வேண்டிய ஒரு உடம்புல உட்காந்துருக்கோம். இது கர்மம் வச்ச நம்ம இஷ்டப்பட்டு உட்காரல. ஆனா பரமாத்மா அப்படி இல்லை, சுகாமயத்தி அவன் இஷ்டப்பட்டான், அகாமயத்தை அவன் ஆசைப்பட்டு சங்கல்பிச்சானோ, சங்கல்பிச்சு இந்த லோகத்தெல்லாம் சிருஷ்டிச்சான். அதன் பிறகு அது உள்ள ஆசையாகவே உட்காந்துட்டான், அவன் ஆசையாகவே உட்காந்துருக்கான். அதுல ஒரு கேள்வி வருது பின்னாடி, இதை கேட்க போற உபயோகிஞ்சாதி உனக்கு ஒத்தன் ஆசைப்பட்டு உட்கார்ந்துன்னா நீங்க சொல்றீங்க ஓய்யோ, ஆசைப்பட்டு உட்கார்ந்துட்டான்னாக்க அதனால தோஷம் வராதுன்னு எப்படி சொல்ல முடியும்? ஒத்தன் ஆசைப்பட்டு சாக்கடையில பிடிச்சிட்டான், ஏற்கனவே சொல்றப்போ ஆசைப்பட்டு சாக்கடையில பிடிச்சான், அதனால அந்த சாக்கடையில் இருக்கக்கூடிய துர்கந்தங்கள்லாம் எனக்கு வராம போயிடுமா, அதெல்லாம் வந்துதான் நிற்கும். அந்த மாதிரி எந்திரமான் வந்து இந்த சாக்கடைக்குள்ள இருந்து விழுந்த ஜீவன் எப்படி கஷ்டப்படுவானோ அந்த மாதிரி நீச்சமான ஹேயமான இந்த உடம்புல உட்காந்துன்றவனு, அதனால அவன் அனுபவிச்சுதான் அவனும் கஷ்டத்தை, அது இப்ப அனுபவிக்காம இருக்க முடியுமா? அதுக்கு நீ என்ன பேசுகிற எம்பெருமானும் இஷ்டப்பட்டு வந்தாலும் கூட இது நீச்சமான இதுதானே, அதுக்கு நீ என்ன பேர் சொல்ல போற அப்படின்னுட்டு கேள்வி கேட்கிறாவா சூரபக்ஷிக்கு. அது மூணாவது தியாகம் ரெண்டாம் பாதிரி கேள்வி கேட்கும். அதுக்கு சமாதானம் சாய்க்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோ, ஒன்னு துர்கந்தம் இன்னொன்னு சுகந்தம்ன்றது உனக்கு யாரு சொன்னான்? அது உனக்கு ரொம்ப அழகான விஷயம். ஒரு துர்கந்தம்னு ஒண்ணு இருக்கு, அதாவது ஒண்ணு கெட்டது இன்னொன்னு நல்லது அப்படின்றத யாரு சொன்னான்? அந்த மாதிரி நியமம் எங்க இருக்கு? லோகத்துல நியமமே கிடையாது, நாம சொல்லிட்டு இருக்கோம், நம்ம அனுபவிக்கிறத வச்சு நாம சொல்லிட்டு இருக்கோம். நாம எல்லாம் என்னப்பட்டவா, நம்ம எல்லாம் வந்து நல்ல வம்சத்துல பிறந்திருக்கோம், நல்ல வம்சம், நல்ல கோத்திரம், நல்ல பெரிய சந்ததி, நல்ல பெரியவாளால வளர்க்கப்பட்டிருக்கோம், நமக்கு நல்ல விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்துருக்கோம். இப்ப நாம என்ன சாப்பிடுவோம், நமக்கு சில வஸ்துக்கள் சாப்பிடும், அந்த வஸ்துக்கள் தான் நமக்கு பிடிச்சிருக்கு. அதே இதர மச்சன் இது பண்றான், அவன் ஏதோ பிராணி இடவன் ஏதோ சாப்பிடுறான், மாம்ச பக்ஷணம் பண்றான். இந்த மாம்ச பக்ஷணம்ன்றது நமக்கு பிடிக்கிறது இல்லை, ஆனால் அவனுக்கு அது பரம போக்கியமா இருக்குது, நமக்கு அந்த வாசனையே பிடிக்கல. அது மாம்சத்தை கொடுக்கும் பொதுவாக ஒரு வெங்காயம் பூண்டு அப்படின்றோம், இந்த வெங்காயம் பூண்டுன்றது நமக்கு அந்த வாசனை வந்தாலும் நமக்கு பிடிக்க மாட்டேங்குது, என்னென்ன அப்படி சாப்பிட்றது இல்லை, அந்த மாதிரி வழக்கம் இல்லை. பக்கத்தான் பண்றாளா அதெல்லாம் பண்ற சமயத்துல நமக்கு ரொம்ப அசௌகரியம். அவன் இத்தர அவன் என்ன பண்றான்னாக்கா மாம்சாதிகளை பண்ணிட்டு இருக்கான், நமக்கு அது பிடிக்கல, ஆனா அது அவனுக்கு போக்கியமா இருக்கு. ஒரே வஸ்து ஒருத்தருக்கு போக்கியமா இருக்கு, இன்னொருத்தருக்கு ரொம்ப ஹேயமா இருக்கு. அதனால அது வஸ்துவனுடைய சுபாவமா, அது நம்மளுடைய சுபாவமா, அது நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம பழக்க வழக்கங்கள், நம்ம பழக்க வழக்கங்கள். ஒரு பன்று இருக்கு, அந்த பண்ணு என்ன பண்றது அப்படின்னாக்கா பாக்குறையிலேயே விழுந்துட்டு இருக்கு, அதுக்கு ஆனந்தமா இருக்குது. அது நம்மள மாதிரி இருக்கிறதுனா எப்படி இருக்கு அப்படின்னாக்கா அதுக்கிட்டேயே போகமாட்டோம், காரணம் அதுக்கு அது போக்கியம், நமக்கு இது ஹேயம். காரணம் அவனுடைய கர்மா அப்படி பண்றது, அவனுடைய கர்மா அப்படி பண்றது. ஆனா நமக்கு எப்படின்னாக்க நம்முடைய கர்மாக்கள் அதை ஹேயமா நம்மளை பார்க்க வைக்கிறது. வஸ்துவனுடைய சுபாவம் கிடையாது, ஒருத்தருக்கு பாவக்கா ரொம்ப அமிர்தமா இருக்குது, இன்னொருத்தருக்கு பாவக்கா கசத்து தொடமாட்டேன் அப்படிங்கிறான். எங்க ஆந்திராக்காரெல்லாம் வந்தானா போறோம், அவளுக்கு எல்லாம் மிளகா காரம் இல்லாம அவளால சாப்பிட முடியாது, ஆந்திரா காரம் அது என்ன. அதே கர்நாடகாவில் போய் பாருங்க, அவன் என்ன பண்ற அப்படின்னு எது பண்ணினாலும் வெள்ளம் போட்டுருவான், சுவாத்திரம் எல்லாம் இருக்கும். புளியோர பண்றா திருநாராயணத்துக்கு புளியோர துருவா, அது ஒண்ணா அது பூரா சக்கரையா இல்ல வெள்ளமோ தெரியாது, என்னவோ போட்டு அவ பண்றான். முதல்ல என்னவோ மாறி இருந்தது, ரொம்ப பிடிச்சு போச்சு,
எனக்கு சாத்விகமா இருக்குது, சாத்விகமான ஆகாரமா இருக்கு, ரொம்ப போக்கியமா இருக்கு. ஏன்னா காரம் அதிகம் இல்லை அங்க, அவருக்கு காரம் ஒத்துக்கல கர்நாடகாவில், ஆந்திராவில் காரம் ஒத்துக்கிறது. இதெல்லாம் என்னென்ன அவாவுடைய பழக்க வழக்கம் லோகத்தில் நம்ம சொல்றோம் பதில். அதே நம்ம வேதாந்தத்தில் என்ன சொல்ல போறோம், அவாவுடைய கர்ம சம்பந்தம். அதனால எந்திரவான் வந்து அவன் கேட்டான் இல்லையோ, அவன் இஷ்டப்பட்டு வந்தாலும் இஷ்டப்பட்டு ஒரு நீச்சமான ஒரு இடத்துல ஊன்றோன்னாக்கா அந்த துர்கந்தத்தில் நம்மளால தாழ முடியலையே அப்படின்னா. அதே இன்னொரு கிருமிகள் நீதி மிருகங்களுக்கெல்லாம் அது ரொம்ப பிடிச்சு போயிருக்கு. ஏன்னா அதனுடைய கர்மம் நமக்கெல்லாம் கர்மாதீனமா பிரவர்த்தி இருக்கிறதுனால நமக்கு அப்படி இருக்கு. ஆனால் எம்பெருமானுக்கு அந்த மாதிரி கிடையாது, எம்பெருமானுக்கு அந்த மாதிரி கிடையாது. ஏன் அப்படின்னா எல்லாம் அவன் கட்டித்தது, அவனுடைய வஸ்து. என் உடம்பு, என் உடம்புல எந்த இடம் எனக்கு பிடிக்காது, எந்த இடம் எனக்கு பிடிக்கும் சொல்லுங்க. பிடிக்காதுன்னு ஒரு இடத்த நம்ம தள்ளிடுவோமா, தலையிலேந்து கால் பர்யந்தம் ஒரு சின்ன விடயம் கேஷன்றோம். இந்த கேஷா இருக்கு, அது பார்த்தாக்க வெய்ய தேவ சுத்தமா வெய்யறா கேஷம் தோணுச்சு. அந்த கேஷம் மொத்த வழுக்கவன் திருச்சுன்னு வச்சுக்கோங்க, அவன் எவ்வளவு கஷ்டப்படுறான், அழகே போயிட்டு தான் நினைக்கிறான், வெக்கப்படுறான். இது ஏன் அப்படின்னா உபயோகமே இல்லாத கேஷன், உபயோகமே இல்லாத கேஷன். ஆனால் அது குறைஞ்சி போயிடுத்து போயிடுச்சுன்னா அவன் ஏங்குறான், ஐயோ என் கேஷன்லாம் போயிடுச்சு கொடுத்து. ஏன்னா நம்ம உடம்பு, நம்ம உடம்புல நமக்கு பிடிக்காது எது, எதுவுமே நீச்சமான வஸ்து இல்லை, நீச்சமான வஸ்துன்றதே கிடையாது. எல்லாம் நம்ம உடம்பு ரொம்ப வந்தது ஒன்றும் அழகான விஷயங்கள். இதெல்லாம் நம்ம எதை சொல்லணும், எதை சொல்லணும், அது நிவர்த்தி பாயோ அப்படிங்கிறோம். கர்மேந்திரியங்கள் இருக்கே அதில் வாக்கு அப்படின்னா பேசுறது உபயோகப்படுறது, கை வேலைகள்லாம் செய்கிறது, கால் இந்த பாதியேந்திரியம் அதாவது வாகேந்திரியம் பேசுறது, பாணியேந்திரியம் காரியங்கள் செய்கிறது, பாதியேந்திரியம் நடக்கிறது, உபஸ்தேந்திரியன்றது சுகம் பிரசவம் அதுக்கெல்லாம் உபயோகப்படுது. அதுக்கப்புறம் இந்த பாயுந்திரியம் ஒன்று இருக்கு, பாயுந்திரியம் இருக்கே அது வந்து என்ன பண்ணுறது அப்படின்னாக்கா நிவர்த்தி. நம்ம வந்து யூரன் போகிறோம், வெளியில் போகிறோம், மோஷன்லாம் ஆகுது, இதெல்லாம் தேவை. இப்போ இது நீச்சமாயிடுது, ஒரு நாள் நம்மளால் யூரன் போக முடியல, மோஷன் போக முடியல, நம்ம உடம்பு எவ்வளோ கஷ்டப்படுறது எவ்வளவு. நிச்சயப்படி நம்ம சாப்பிடக்க தெரியவாள்லாம் எப்படி வழக்கம் வச்சுட்டு இருக்கா, நிச்சயப்படி ஒரு வாழைப்பழம் சாப்பிடுது, சூடான வசதி சாப்பிட்டேன்னாக்கா இதை சாப்பிடு. ஏன்னா நம்ம காற்றால வேலையில் எழுந்துனோம்னாக்கா காலைக்கிடங்கள்லாம் நமக்கு வச்சுக்கணும். காரணம் என்ன, நமக்கு உடம்புல எந்த அசுத்தமும் எந்த கெடுதலும் நமக்கு வரக்கூடாது. அதனால நம்ம உடம்புல நமக்கு எல்லாமே நமக்கு பிடிச்சது தானே, ஒன்றுத்துக்கு ஒரு சுபாவம் கெட்ட சுபாவம் நல்ல சுபாவம் கிடையவே கிடையாது. நம்ம உடம்புல எல்லாமே நமக்கு பிடிச்சது தான். அந்த மாதிரி சர்வேஸ்வரன் இருக்கானே, அவனுக்கு இந்த பிரபஞ்சம் முழுக்க அவனுடைய உடம்பு, அவனுக்கு எல்லாமே அவனுக்கு நல்லது, அது எல்லாமே நல்லது. பகவத்கீதமா சொல்லுங்க, மாணவாத்தம் அவாத்தரியம் திருஷலோக லோகேஷு சிந்தனை. இந்த லோகத்தில் நான் வந்து அடைய வேண்டியது எனக்கு ஒன்றுமே கிடையாது, நான் எல்லாத்தையும் நான் அடைஞ்சினேன், ஆனாலும் கூட நான் கர்மா வளர்ச்சி சென்றிருக்கேன். ஏன் தெரியுமோ, நான் வசதியை தோணும், நான் கர்மா வளர்ச்சிக்குதான் நினச்சிக்கோங்க. இந்த லோகம்லாம் எது ராஜரதி சிரேஷ்டா சப்ததேவே தரோஜனம் பயப்பிரமாணங்கிறது லோகஸ்தான வசதி. ஒரு பெரிய மனுஷன் லோகத்தில் வச்சுக்கோங்களேன், சிரேஷ்டமான மனுஷன், அதையே தெரிஞ்சின்றவன், அவன் என்ன பண்றானோ அதுதான் சாமானிய தினங்கள்லாம் அனுசரிப்பான். இது லோகத்தில் தெரியும், அந்த சிரேஷ்டமான மனுஷன் சொந்த மனுஷன் எல்லாம் தெரிஞ்சவன், சர்வைக்கு பிராயன், அனைத்து சாஸ்திரங்களையும் படித்தவன், அவன் தவறாக உனக்கு பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க, உடனே அதுதான் சரி போல இருக்கு அப்படின்னு விட்டு நீதி ஜனங்களும் அது மாதிரி அனுஷ்டிக்க ஆரம்பிச்சுடுவா. அது மாதிரி நானும் வசுதே வசோ என்ன சர்வேஸ்வரன் அப்படின்னு உபநிஷத்துல தான் சொல்றது. நான் கணக்க இந்த மாதிரி தப்பு காரியங்கள் பண்ணிட்டேன், ஏதாவது கர்மாக்களை ஆனா ஆத்து சமஸ்திராமன் இருக்கு, அதனால நான் எதுவும் பண்ண வேண்டாம் அப்படின்னு நான் விட்டுட்டேன்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன ஆகும் தெரியுமோ, இந்த ஜனங்கள்லாம் இருக்காளே அவெல்லாம் கூட என்ன வந்து அனுசரிக்க ஆரம்பிச்சுடுவா.
அப்படி ஆரம்பிச்சுட்டாங்கனாக்கா இவாள்லாம் கூட கர்மயோகம் அனுஷ்டிக்காம பாபத்தை பண்ணவாளா மாறிடுவா. பாபத்தால பண்ணி பாபத்தை பண்ணிட்டா என்ன ஆகும்? சாங்கரியம் உண்டாடும், எல்லாரும் ஒண்ணும் மாறிடும். தப்பு தப்பா ஒரு இதரன் இருக்கான், அவன் எந்த காரியம் பண்றதில்ல. ஒரு பிராமணன் இருக்கான், அவனும் எந்த காரியம் பண்ணலன்னாக்கா பரஸ்பர விருத்தமாயிடுறதே. இந்த மாதிரி நீச்சமா நடந்துன்றாளே, அந்த மாதிரி இருக்கலாமா? அது கூடாது. சரி, இவன் பாட்டுக்கு போக வேண்டியதுதானே. எப்படி இவன் பண்ணா என்ன பண்ணாட்டா என்ன? ஜனங்கள் பண்ணான்னா பண்ணாட்டா என்ன? எப்படியாவது போட்டவன் என்ன? அப்படி கிடையாதான். இந்த ஜனங்கள் வீட்டுலாம் அவனுக்கு ரொம்ப பிரீதி. நம்ம பசங்களாச்சு, நம்ம ஜனங்கள் ஆச்சரியர்கள்லாம், நம்ம ஜனங்கள் கஷ்டப்படலாமா? நானும் சர்வேஸ்வரன், நான் சர்வ சரீரி சர்வாத்மா, என்னுடைய சரீரங்கள் அதெல்லாம் கஷ்டப்பட்டதுன்னு எனக்கு தானே கஷ்டம். என் கை ஒடிச்சிருந்தேன், நான் தானே அதை கஷ்டப்படுறேன். அந்த கைக்கு கஷ்டப்படாம நான் பார்த்துப்பேன். அந்த மாதிரி பிரம்மாண்ட வந்து தனக்கு கஷ்டப்பட்டு அவன் எல்லா தர்மாவும் அனுஷ்டிக்கிறான். அவன் அந்த மாதிரி இங்க வந்து சர்வேஸ்வரன் அப்படி பண்றான். இல்லையோ, அத மாதிரி இந்த உடம்பு, இந்த உடம்பு இல்லை, இந்த பிரபஞ்சம் அதை கூட அவன் கொண்டுக்கிறான். அதனால என்ன ரத்து இருக்கு? அதனால வஸ்துவுக்கு எந்த கெட்ட சுபாவமும் கிடையாது. அது ஆசிரியத்தினாலதான் கெட்டு போறது. அழகான உதாரணம் ஒன்று சொல்ல போறேன். இந்த 2:3 அக்னின்னு நம்ம சொல்றோம். அந்த அக்னிங்கிறது ஆத்துல நம்ம தெளிவு பண்றோம்லையோ, அப்போ அடுப்பு மூட்டுறோம், அதுலேயே அக்னி இருக்கு. அந்த அக்னியும் லோகத்துல பார்த்துட்டு இருக்கோம். அது மாதிரி ருத்ரபூமியில அக்னி இருக்கு. ருத்ரபூமியில இருக்கக்கூடிய அக்னியும் அக்னிதான். ஆத்துல நம்ம வந்து பண்ற அக்னியும் அக்னிதான். ரெண்டு அக்னியும் ஒரே அக்னிதான், ரெண்டும் சுடும். ஆனா நம்ம ருத்ரபூமியில இருக்கிற அக்னி நம்ம எடுத்துக்கோமா? எடுத்துக்க மாட்டோம். அதே ஒரு ஸ்னோத்ரியாக நல்ல வைதிகன் அவாத்துல இருந்த அக்னினாக்கா நம்ம விசேஷமா எடுத்துன்னு வரோம். விசேஷமா எடுத்துன்னு வந்து அக்னி பண்ணிக்கிறோம். அதுல ஏன் அந்த அக்னி ரெண்டு அக்னி தானே? அக்னியில தோஷம் இல்லை, அது பண்ற கர்மாவோட தோஷம். அது ஆசிரியத்து எங்க? ஒரு அக்னி உடம்பெல்லாம் எரிக்கிறது, இறந்து போன உடம்பெல்லாம் எரிக்கிறது. இன்னொரு அக்னி என்ன தெரியுமோ? அபிஷ தலைய பெருமாளுக்கு சமர்ப்பிக்க வேண்டிய அபிஷ வந்து அது தலைவ நடக்கிறது. ரெண்டும் பத்தியம் பண்றது. ஒண்ணு உடம்பு அசுத்தமானது, இன்னொன்னு என்னது? அண்ணன் பெருமாளுக்கு அபிஷ அதை பண்ணிட்டு இருக்கு. அதுல ரெண்டும் வேறு வேறு தானே? இந்த ஆசிரியம் தான், அதனாலதான் அது தோஷமா போச்சு. ஏன்னா ஒரு பன்றின்றது அது கர்மா, அதனால அதுக்கு அதுக்கு அப்படி போயிடுச்சு. நம்ம எல்லாம் பிராமணாலும் நல்ல குணத்துல பிறந்திருக்கோம். நமக்கு மனுஷ பிறப்பு, அதுலயும் பிராமண பிறப்பு, அதிலும் வைதிக பிறப்பு, வேதாந்தங்களை படிக்கிற அற்புதமான பிறப்பு. அதனால நமக்கு எதுவுமே ஹேயமா தெரியாது. சர்வேஸ்வரனுக்கு எதுவுமே இது இல்லை, பகவானுக்கு எதுவுமே இல்லை, எல்லாமே கடந்தவன் அவன். அவனுக்கு ஒண்ணுமே கிடையாது. இந்த மாதிரி எல்லாமே ஒண்ணுதான் அவனுக்கு. அதான் இந்த பதிலை, இந்த மாதிரி கேள்வி அவன் கேட்டான்னாக்கா புறபட்சிக்கு தான் பதில். அதுக்கு ஒரு அழகான உதாரணம் காமிக்கிறார் ராஜபக்தி திருஷ்டாந்தம். ஒரு ராஜா இருக்கான், ஒரு வேலைக்காரன் இருக்கான். வேலைக்காரன் வந்து தப்பு எல்லாம் பண்றான். தப்பு பண்ணானே என்ன பண்றான் ராஜா? அவனை சிக்ஷிக்கிறான், இப்ப துக்கத்தை அனுபவிக்கிறான். அதே அந்த வேலைக்காரன் நல்லது பண்ணான்னாக்கா அவனுக்கு அனுகிரகிக்கிறான், சுகத்தை கொடுக்குறான், அதை அனுபவிக்கிறான். அப்போ ராஜாதீனமான அந்த வேலைக்காரனுக்கு பிரச்சனைக்கு சுகம் துக்கம் அனுகிரகம் நிக்கிறவன் தான் வரும். அத மாதிரி ராஜா தப்பு பண்ணான்னாக்கா அவன் தப்பே பண்ண மாட்டான். அப்படி பண்ணினாலும் அவனை ஆள்றதுக்கு யார் இருக்கா? அவனை கேட்கறதுக்கு யார் இருக்கா? ஏன்னா இப்போ இதுக்கு போறான் அவன், நம்ம திரவிட பாஷையார் பாக்கிற பாஷையார் கூட ஒரு வனத்துக்கு போயிடுறான். அவன் ஜலக்கிரீடை பண்றதுக்கு அல்லது வேட்டையாடுறதுக்கு போறான். வனம்ன்றது எப்படி இருக்கும்? சுகமா இருக்காது, ரொம்ப கடவுரமா இருக்கும். அந்த சமயத்துல ராஜு சேவைக்காரன்னா அவனுக்கு ஒருத்தர் விசிறி விடுவா, ஒரு காலை பிடிச்சு விடுவா, எல்லா சுகமும் அவனுக்கு கிடைக்கும். அப்படி கிடைச்சதுன்னாக்க அவனுக்கு என்ன ஆகும்? எல்லாம் அவனுக்கு என்ன ஆகும்னு? அவனுக்கு சுகமா இருப்பான், எந்த துக்கமும் அவனுக்கு பிரதிக்காது. காரணம் அவன் அனன்ய சாஸ்தியன், அவனுக்கோசம் எல்லாரும் அனுகூலம் பண்ணிட்டு இருக்கான்.
அதே பிரச்சியால் தப்பு பண்ணாக்கா வேலைக்காரால் தப்பு பண்ணாக்கா அவளுக்கு நிச்சயம் சிக்ஷை வரும். அதனால அந்த கோணத்துல இதை பார்க்கணும். ராஜாவும் மனுஷன், வேலைக்காரனும் மனுஷன். அதனால ரெண்டு பேருக்கும் சமமான துரோகத்தம் இல்லையே. அந்த மாதிரி எந்திரமான மக்கள்லாம் சுவாமியா இருக்கான், அவனுக்கு நாமெல்லாம் சரீரமா இருக்கோம். அந்த சரீரத்தில் இருக்கிறதுனால அவனுக்கு தோஷம் வந்துடுமோன்னு கேள்வி கேட்டார். அதெல்லாம் வராது. அவன் தான் வந்து என்னைக்கும் விபூதியோட ஐஸ்வர்யத்தோட திருநாளா இருக்கான். நல்ல ஐஸ்வர்யம் அவனுக்கு, அதனால இதுவரையும் வராது. இதுதான் கிரமம். இப்படி கிரமம் சொல்றது. ஆகவே இந்த மாதிரி தோஷமே வராது. ஒரு சரீரமா இருந்தாங்கன்னா பல சரீரமா இருந்தாங்க. முத்தனுக்கும் பல சரீரங்கள் இருக்கு. அதனால அவன் ஒரு சுக ஒரு துக்கத்தையும் அனுபவிக்க மாட்டான். எப்பொழுதும் ஆனந்த அனுபவியா தான் இருக்கு அவனுக்கே. அப்படின்னாக்கா நித்திய சுத்தனான எந்திரமானது இந்த கேள்வியே வராது. அவன் பல சுத்தனாக எப்பொழுதும் ஆனந்தத்தை அனுபவிப்பான். அதனால சரீரம் இருக்குன்றதுனால அவனுக்கு தோஷம் வராது. கர்மவசத்தம் இல்லை அப்படிங்கிறதுனாலதான் அவனுக்கு தோஷம் கிடையாது. அதே நமக்கு எல்லாம் கர்மவசத்தம் இருக்கு, அதனால தோஷம் வருது அப்படிங்கிறத இந்த அதிகரணத்துல சூத்திரகாரன் பார்க்கிறார். இப்போ ஸ்லோகத்தை பாருங்க. ஏகோ யஸ்யாஸ்தி தேஹ சபவதி விவிதானந்த துக்கைஹி ச போக்தா விஸ்வம் தேஹ பிரபோஸ்தே சகதம் அதிபதே விஸ்வ துக்கானுபூதி சித்தம் ஜீவேசு சீமாம் அபலபிசு மனாஹ கோஷபாஜாம் ஸ்ருதினா சம்ராத்யாதி நீத்யா சமமிக லபதாம் சாம்யவேஷம் யதரிசி. ஏக தேக அஸ்தி, எவன் ஒருத்தனுக்கு ஒரு உடம்பு இருக்கோ, யாரு ஜீவன், சக பகதி அவன் இருக்கான். எப்படி விவித அனந்த துக்கைக போக்தா, விவிதமானது பலவிதமானது அனந்தம் எண்ணற்றது எண்ணிக்கையே கிடையாது முடிவே இல்லாத துக்கைக போக்தா, துக்கமத்தையே அனுபவிச்சுருக்கான். லோகத்துல பார்த்துட்டு இருக்கோம். அதாவது ஒரு சரீரம், ஒரே ஒரு சரீரம், ஒரு சேத்தன் எனக்கு இருக்கு. அவன் விவித அனந்த துக்கைக போக்தாவா பலவிதமான துக்கங்கள், அனந்தமான எல்லையற்ற துக்கங்கள் அதை அனுபவிச்சுட்டு இருக்கான். அதனால அவள் வந்து முடியவே முடியாது, ஐயோ எனக்கு துக்கம் வந்து அப்படின்னு சொல்லவே முடியாது. உபாயத்தனம் சுத்தி கஷ்டப்பட்டு திருமாவை அனுபவிச்சாதான் முடியும், இல்லைன்னா முடியாது. அதனால அனுபவிக்கலாம். சிலவையும் சுகத்தை கொஞ்சம் கொஞ்சம் அனுபவிச்சா கூட, ஆனா அந்த சுகம் கூட துக்கத்தோட சேர்ந்தது. சுவாமி அழகாக ஒரு உதாரணம் சொல்ற சட்டமுத்தாரத்துல, இந்த அவன் சுகத்தை அனுபவிக்கிறானே அது எப்படிப்பட்ட சுகம் தெரியுமா? தேன் இருக்கு, தேன்ல ஒரே ஒரு சொட்டு விஷத்தை சேர்த்துட்டான். அவன் விஷம் கலந்து தேனை சாத்தாக்க என்ன சுகம் திதிப்பு தெரியும், ஆனால் அது சுகமானது. அந்த மாதிரிதான் இந்த சுகம் அப்படிங்கிற சத்தம் சாக்கிறான். அதனால அப்படிப்பட்டது, அவ்வளோ துக்கத்தை அனுபவிக்கிறான். அப்படி இருக்கச்ச பிரபு பரமாத்மா இருக்கானே பிரபு, அவனுக்கு விஸ்வம் ஜெகசர்வம் தேகச்ச இந்த பிரபஞ்சம் முக்க தேகம் அப்படின்னு சொல்லிட்டேனாக்க சக பரமாத்மா விஸ்வம் சக இந்த பரமாத்மா கதம் விஸ்வதுக்கானுபூதியும் அதிக பேர் விஸ்வதுக்க அனுபவம் இருக்கே, அனைத்து பிரபஞ்சங்களுக்கும் வேண்டிய துக்கங்கள் எல்லாம் இருக்கு, அனுபவிக்கிற துக்கங்கள், இவன் எப்படி அதை மீறி இருப்பான், அதை தாண்டி இருக்க முடியும், தாண்ட முடியுமா அவனால? இன்னும் ஒரு உடம்பு இருந்தாலே, ஒரு உடம்பு இருந்தாலே இவனால துக்கத்தை அனுபவிக்காம இருக்க முடியே, கஷ்டப்பட்டு இருக்கானே இந்த ஜீவன். அப்படி இருக்கிச்சு பிரபஞ்சமே அவனுக்கு உடம்பா இருக்கு, பிரபஞ்சமே உடம்பா இருக்கிச்சு இவன் வந்து இந்த துக்கத்தையே அனுபவித்தாம முடியும், எப்பொழுதும் அனுபவிச்சுட்டு தான் இருப்பான். பிரபஞ்சமே எனக்கு தைரியமா கொடுக்கு,
அதுக்கு ரொம்ப அழகான உதாரணம் சொல்றேன். உடம்ப முழுக்க ஒத்த நெருப்பு வச்சுட்டான், நெருப்பு வச்சுட்டு நானே இஷ்டப்பட்டுதானே வச்சிருந்தேன், அதனால எனக்கு வந்து துக்கமே இருக்காது அப்படின்னு சொல்ல முடியுமா? இஷ்டப்பட்டு தொட்டாலும் அது சொல்றதான் சொல்லும். ஹரியஷ்டகம்னு ஒரு ஸ்தோத்திரம் இருக்கு, அதுல ஸ்லோகம் ஹரிவ சுவாமி தேசியம் உதாரிக்கிறார், ஹரிவ ஹரதி பாபானி துஷ்டசித்தை அபிஸ்மத. அதாவது துஷ்டசித்தன், துஷ்டமான மனசோ ஒரு துஷ்ட இருக்கான் அயோக்கியன், அவன் கூட ஹரின்னுட்டு மனசனால நினைச்சுட்டான்னு வச்சுக்கோங்க, அப்ப அந்த பாபங்கள் எல்லாம் போயிடும். ஹரி ஹரதி பாப்பாள், ஹரின்னு ஒரு சத்தியத்தை சொல்லிட்டான் அல்லது நினைச்சுட்டான், அவன் துஷ்டனா இருந்தா கூட சரி, அவன் இத நினைச்சுட்டான்னாக்கா அவனுக்கு இது போயிடும். பாபத்துல மரணம் பாபத்துனா போக்கை சொல்றது இந்த ஹரின்ற சிந்தமானது. அதுக்கு உதாரணம் சொல்ற அனிச்சையாத்து சம்புஷ்டா தகத்தேவகி பாவக, நெருப்பு இருக்கே அனிச்சையாத்து சம்புஷ்டா, இஷ்டப்படாம தொட்டா கூட, இஷ்டப்படல நாம இஷ்டப்படாம நம்ம நெருப்ப தொட்டா கூட அது எரியதானே எரியும், அது எரியும் சுடும் அது. அந்த விஷயத்தை உதாரிக்கிற, அந்த விஷயத்தை உதாரிக்கிற ஹரியஷ்டகத்துல இங்க சுவாமி அது பதயோஜனையில விஷயங்கள் பாய்க்கிறது. அதாவது மொத்த இஷ்டப்பட்டு நெருப்பு தொட்டான்னா கூட உடம்பெல்லாம் நெருப்பு வச்சிருந்தான்னாக்க சுடாம இருக்குமா? சுடுதானும் சுடும் அது, அந்த மாதிரிதான். அதனால பரமாத்மாவுக்கும் விஸ்வதுக்கம் வரும் தான், விஸ்வத்துல பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய துக்கங்கள்லாம் பரமாத்மாவுக்கும் வரும். இப்படி இத்தம் இவ்வாறாக ஜீவ ஈச சீமா, ஜீவனுக்கும் ஈஸ்வரன் இருக்கானே பரமாத்மா அவ ரெண்டு பேரும் ஒண்ணுதான் அப்படின்னு நம்ம ஆரம்பிச்சு சொன்னான் சாங்கியன். அந்த மாதிரி சொல்றத அப்பலத்துக்கும் வரணும், அதை போக்கடிக்கணும், அந்த தோஷத்தை தள்ளணும். இந்த மாதிரி ரெண்டு பண்ணாக்க அத போக்கடிக்கிறதுக்கு என்னக்கு சமாதானங்கள் அப்படிமா கோஷபராஜாம் சொல்லலாம். இங்க வந்து கோஷபராஜாம் சொல்லலாம் கோஷபராஜாம் கோஷம், கோஷம்னாக்க விபூதின்னு அர்த்தம், விபூதின்னு அர்த்தம். விபூதி எல்லாமே விபூதியா இருக்கு, எம்பெருமா இருக்கு, எல்லாம் விபூதியா இருக்கு, ஐஸ்வர்யமா இருக்கு. அதனால இந்த மாதிரி பிரம்மருத்ரன் இவன் அத்தனை பேரும் ஈஸ்வரனுக்கு கீழே தான் இருக்கா, அதாவது ஜீவன் ஈஸ்வரன், ஜீவனுடைய சுபாவம் என்ன, சுரூபம் என்ன, பரமாத்மாவுடைய சுபாவம் என்ன, சுரூபம் என்ன, அந்த இதுல பேதங்கள் பேதங்கள் எல்லாம் சொல்றது, அது அப்படிப்பட்ட சொல்றது. இல்லைன்னா ஜீவன்கள்லாம் பரமாத்மாவுக்கு சரீரமாக விபூதியாக ஐஸ்வர்யமாக இருக்கிறான்னு சொல்றது. அதனால அது சொல்றதுனால அந்த சுவிகள் இது, அந்த சுவிகளை வச்சுன்னு பார்த்தோம்னாக்க சம்ராட் திருப்தியாதி நித்யா, சம்ராட் அப்படின்னா ராஜா, பிரத்யன்ன வேலைக்காரன், இவார மாதிரி அது மாதிரி பிரஜைகள், சம்மர ராஜா வேலைக்காரன் பிரஜைகள், இந்த கிரமத்துல பார்த்துக்கணும். இந்த கிரமத்துல பார்த்துட்டீங்கன்னாக்க சுவாவங்கள்லாம் விளங்கிடும். நிறைய சொல்லிருக்கும் பாருங்க, சமானிய விரக்ஷே புருஷோ நிமக்னஹா அனிதையா சோதிதின் முக்கியமானஹா அப்படின்னா இருக்கு. ஒரே மரத்துல ரெண்டு ரெண்டு இது இருக்கு, ரெண்டு பறவைகள் அப்படின்லாம் சொல்ல முடியும். ஒரு பறவை சுகத்தை அனுபவிக்கிறது ஆனந்தத்தை, இன்னொன்று துக்கத்தை அனுபவிக்கிறது, ஒரே பறவை தான், ஒரே மரம் தான் சரீரம், அதுல ரெண்டு பறவைகள் ஜீவ பரமாத்மாக்கு. ஆனா ஒண்ணு கர்மபலன் அனுபவிச்சுட்டு கஷ்டப்படுறது, இன்னொன்னு அற்புதமா கர்மபலத்தை அனுபவிக்காம ஆனந்தமா இருக்கு. இதை மாதிரி ஸ்ருதிகள் எல்லாம் சொல்றது,
அதனால ராஜா எப்படி லோகத்துல தன்னுடைய சாசனத்தை யாரு சரியா அனுவர்த்திக்கிறாளோ அவளுக்கு அனுகிரகிக்கிறான். யார் அதிவர்த்திக்கிறாளோ மாறு அனு உள்ளங்கனம் பண்றாளோ மீறுறாளோ அவளை தண்டிக்கிறான், நிகரம் பண்றான். அந்த மாதிரி இங்க எம்பெருமான் அவன் வந்து இந்த பிரபஞ்சத்துல எல்லாரையும் சிக்ஷிக்கிறான், அனுகிரகிக்கிறான். பெருமாளுடைய சிக்ஷ கூட நமக்கு அனுகிரகம் அப்படிலாம் சொல்லிருக்கிறதுனால இது வந்து எந்திரமான் அந்தர்யாமியா இருக்கனால அவனுக்கு எந்த தோஷமும் வரவே வராது. அதனால ஏக சரீரஸ்தான்ன்றது சாமியம், ஒரே சரீரத்துல இருக்கான், ஒரே சரீரத்துல இருக்கான், அது ரெண்டு பேருக்கு சாமியம் இருக்கு. அதே வைஷம்யம்னா என்ன அர்த்தம், ஒரே சரீரத்துல இருந்தா கூட ஒருத்தன் கர்ம பலத்தை அனுபவிக்கிறான், இன்னொருத்தன் புண்ணிய பலத்தை அனுபவிக்கிறான். புண்ணிய பலம் இல்ல, அதாவது ஆனந்த அனுபவிக்கிறான் சொல்றது அப்படி சொல்லிட்டேன், சமைக்கணும். ஒத்த கர்ம பலத்தை அனுபவிக்கிறான், புண்ணிய பலம் ரூபமான கர்ம பலத்தை. ஆனால் சர்வேஸ்வரனும் அதை அனுபவிக்காம பரம ஆனந்தமா அனுபவிச்சான், நிச்சயம் ஆனந்தம் அவனுக்கு எல்லையற்ற ஆனந்தம் இதுதான். அப்படி சொன்னதுனால நீ வந்து இக இப்ப நீ இந்த அடிகளை நீங்க கேள்வி கேட்டீங்களே, இந்த கேள்விக்கு பதில் என்ன அப்படின்னாக்கா, சமம் லவதாம். நீ சாமிய வைஷமியம், ஒரு சாமியத்தையும் வைஷமியத்தையும் நீ சொன்ன, நீ வந்து முதல்ல சொன்ன சாமியம் ஒண்டிதான் சொன்ன. ஆனா நாங்க என்ன நம்ம சொல்றோம், சாமியத்தையும் பாரு வைஷமியத்தையும் பாரு. சாமியம் என்ன, ஒரே உடம்புல இருந்து இருக்கிறது ஜீவனும் பரமாத்மாவும். வைஷமியம் என்ன, ஒருத்தன் கர்மபலன் அனுபவிக்கிறான், இன்னொருத்தன் கர்மபலத்தை அனுபவிக்காம ஆனந்தமா இருக்கான். அது சுருதி சொல்றதே இப்படி பேதத்தை சொல்லெடுத்து, இந்த பேதம் சொன்னாலே சொன்னதுனாலேயே இதை நீங்க தெரிஞ்சுட்டு விடலாம். அதனால இங்க விரோதமே கிடையாது. அத இந்த சொதப்பட சாய்க்கிறார். இதாவது சுவாரஸ்யம், கோஷபாகாம்னு பதயோஜனையில குரோஷபாகாம் பதப்பிரயோகம் இருக்கு பாடவேதம். குரோஷம்னா என்ன அர்த்தம், அப்படி கூக்குரல் இருந்து சப்தம்ன்றதுன்னு அர்த்தம். சொலிகள்லாம் சப்தமா ஒத்த சப்த சுரத்துல சொல்றதான். பரமாத்மா வேறு, ஜீவாத்மா வேறு, ஜீவனுக்கு இருக்கிற தர்மங்கள்லாம் பரமாத்மாவுக்கு வராது அப்படின்னு அங்க சொல்றது. அதனால அது வந்து குரோஷபாகாம் சுருகினான்னு அர்த்தம் பண்ணிட்டு அவர். சேக்கர் சுவாமி என்ன பண்ணாருனாக்கா, ரோஷபாஜான்னு போட்டுக்க வேண்டாம், கேசபாஜான்னு போட்டுக்கலாம். கேச அப்படின்னா கா அப்படின்னாக்கா வந்து பிரம்மாவுக்கு பேரு, ஈசன் அப்படின்னா சிவனுக்கு பேரு. அவ ரெண்டு பேரை வந்து சரீரமா உடையவன், அப்ப அவ ரெண்டு பேருமே இவனுக்கு சரீரம் விபூதி அப்படின்னாக்கா லோகத்துல இருக்கிறவன் அத்தனை பேரும் இவன் கேள்வி விபூதி இருந்தான். அதை சொல்லக்கூடிய சுருதிகள் நாராயணா பிரம்மா ஜாயதே, நாராயணா ருத்ரோ ஜாயதே, நாராயணா இந்திரோ ஜாயதே அப்படின்னு ஒரு சில வாக்கியம் இருக்கு. அதனால இது வந்து இந்த வாக்கியங்கள்லாம் இருக்கிறதுனால அப்படின்னு கேசபாஜாம் சுத்தினான்னு அவர் பாடவிடம் இல்லை. அப்புறம் சுந்தராஜ மகாதேசிகன் சொல்லுங்கள், அவர்கள் வந்து நம்ம கருணாகராஜர் சுவாமிகள்னா கூடஸ்தான் மாதிரி அன்னையார் மகாதேசன் சிஷ்யர். அந்த சுவாமி என்ன பண்ணார்னா கோஷபாஜம் சுதீனாம், கொழியான சுவாமி கோஷபாஜம் அப்படின்னு சொன்னார். அதாவது கோஷபாஜம்னா கோஷம் அப்படின்னாக்கா விபூதின்னு அர்த்தம். இதை நீங்க சுத்தி சுத்தி வந்தீங்கன்னாக்கா கடைசியில எல்லாம் ஒரே அர்த்தம் தான். என்ன அர்த்தம், எல்லாமே எம்பெருமானுக்கு கோஷம், ஐஸ்வர்யமா இருக்கு, விபூதியா இருக்குன்னு அர்த்தம். விபூதியா இருக்கு அந்த ஐஸ்வர்யத்தை உடையவன் அவன் பகவான். அப்படிப்பட்டவா இருக்கிற நான் போயிட்டதுனால அந்த சுருதிகளை கொண்டு பார்க்கணும். இப்படி கோஷபாஜாம்னு சில ஆச்சாரியார், சில ஆச்சாரியால் குரோஷபாஜாம்னு சில ஆச்சாரியார், இன்னும் சில ஆச்சாரியால் கேசபாஜாம் அப்படின்னு, இன்னும் சில பேர் கோஷபாஜம். இப்படியாக பல பலவிதமா அந்த இதை சொல்றார், சமாதானம் சொல்றார், பலவிதமான சமாதானங்களை அதாவது பாடபேதங்களை செஞ்சிருக்கா. இந்த பாடபேதத்துல இவா சொன்னது தப்பு, வாசனம் தப்புன்னு சொல்றதுக்கு நமக்கு அதிகாரம் கிடையாது. எல்லாமே பெரிய மகான்கள் சொன்ன வார்த்தைகள். அதனால
எல்லா அர்த்தத்தையும் அனுபவிக்கணும், அவ்வளவுதான். யார் எந்த இது சொன்னாலும் அதை அனுபவிக்கணும், அதுதான் எங்க விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. அதனால இந்த ஸ்லோகத்துல பாடம் எல்லா ஸ்லோகத்திலையும் பாடபேதம் இருக்குது, அங்கங்க பாடபேதம் இருக்கு. இது முக்கியமான பாடபேதம் இது. ஏன்னா இது அழகழகா இருக்கும் ஒரு சுவாமி எல்லாத்தையும் எல்லாத்தையும் வச்சு அழகா பாடபேதம் போட்டு சொல்லிருக்காரு. அதனால கோஷ பாஜாமோ கோஷ பாஜாமோ கேச பாஜாமோ கோஷ பாஜம்னோ என்ன சொன்னாலும் சரி, எல்லாமே அவர் கிடையாது, அன்வயிக்கிறதுல தான் இருக்கிறது. மொத்தத்துல இது எது சொன்னது அப்படின்னாக்கா எல்லாமே எம்பெருமானுடைய விபூதியை சொல்ல வந்தது, அதுக்குதான் இந்த வாக்கியமே அப்படின்னு சொன்னோம்னா எல்லாம் சரியா போயிடுது. இதுதான் இந்த ஸ்லோகத்தை சுவாமி சேர்க்கிறார். ஏகோ யஸ்யாஸ்தி தேஹ சபவதி விதானம் ததுக்கை விஸ்வம் தேஹ பிரபோஸ்தே சகதம் அதிபதே அதிபதே நித்ய விஸ்வதுக்கானுபூதி சித்தம் ஜீவேசு சீமாம் அபலபித மனாஹ கோஷபாஜாம் சுரீணாம் சம்ராட் பத்யாதி நித்ய சமமிக லபதாம் சாமிய வேஷம் யதர்சி. அப்புறம் இதுல ஒரே ஒரு சூத்திரம்தான், போக்திராபத்தே ரவிபாகத்தே யால் நோகவது. போக்திராபத்தி எம்பெருமான் போக்தாவா மாறிடுவான், போக்திருத்தம் அவனுக்கு ஒரு பெரிய தோஷம் வந்துடும். போக்திருத்தம்னு என்ன அர்த்தம், சுபதுக்காரி அனுபவத்திருத்தம் அர்த்தம். அதனால போக்திருத்தம் அப்படிங்கிற ஒரு தர்மம் வந்துடும். இந்த போக்திருத்தம்ன்றது இவனுக்கு கூடாது, சுகதுக்க போக்திருத்தம்ன்றது நீங்களே ஒத்துக்கலையே, ஏன்னா எம்பெருமானுக்கு அது கிடையாது. ஆனால் லோகமெல்லாம் இவனுக்கு பிரபஞ்சம் சொல்லிட்டோன்னு நினைச்சுக்கோங்க, போக்திருத்தம் போக்திருத்தமானது வந்துடும். அது வந்துட்டாக்க பெரிய தோஷமாச்சு, அதுக்கு நீங்க என்ன சமாதானம் சொல்ல போறீங்களோ. போக்திராபத்தி ரவிபாக, அவிபாகம்னா என்ன அர்த்தம், இதுவே இல்லை பேதமே இல்லைன்னு அர்த்தம். பேதம்னாக்கா ஜீவனுக்கும் பரமாத்மாவுக்கும் பேதமே இல்லை, சாமிய வைஷமியமே இல்லை, எப்பொழுதும் சாமியம் தான் இருக்கு, ரெண்டு பேரும் ஒண்ணு. ஜீவனும் துக்க சுகதுக்கத்தை அனுபவிப்பான், சரீரத்தை உடைத்தா இருக்கிறதுனால, பரமாத்மாவுக்கும் இந்த பிரபஞ்சமே சரீரமா இருக்கிறதுனால அவனும் சுகதுக்கத்தை அனுபவிப்பான் அப்படின்னுட்டு ஆக்ஷேபம். போக்திராபத்தே அவிபாக, அவிபாகன்னா பிரிவு இல்லை, ரெண்டு பேருக்கும் வேதனை இல்லைன்னு அர்த்தம். அப்படின்னாக்கா அதாவது பரமாத்மன் பரமாத்மா வேற ஜீவன் வேற சுபாவ விபாகம் இல்லை அப்படின்னாக்க அது கிடையாது, அது சமாதானம் சியால் லோகவது. லோகத்துல மாதிரிதான், லோகத்துல எப்படி அப்படின்னாக்க ஒரு ராஜா, ஒரு ராஜா எத்தனை சொன்ன முடியோ அது மாதிரிதான். அது ஏன்னா கர்மபந்தத்தை விட்ட ஒரு முக்தன் இருக்கான்னா அவனுக்கே இப்போ ஏகதா பகுதி திருதா பகுதி அதெல்லாம் இருக்கே, அவன் இஷ்டப்பட்டு வர்றதுக்கும் இஷ்டப்படாம கர்மாதீனமா வர்றதுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா. நம்ம இப்ப பத்தார் சம்சாரிகள், அவன்லாம் கர்மாதீனமா இந்த உடம்புல நம்ம போனன் இருக்கோம், அதனாலதான் நம்ம சுகதுக்கங்களும் அனுபவிக்கும். ஆனால் கர்மாதீனம் இல்லாம நம்ம எழுந்துள்ள இருந்தார் அவள்லாம் நித்து சோதரின் சுவாமி கேட்டு. காரணம் என்ன அப்படின்னா அவருக்கு இந்த சரீர விதமான இதுவே கிடையாது, பிரச்சனையே இல்லை அவருக்கு. நம்மாழ்வாருக்கு மாறன்னு ஒரு பேர், மாறன்னா என்ன அர்த்தம், லோக சுபாவத்திலிருந்து மாறுபட்டு இருக்கிறவர், லோக சுபாவத்திலிருந்து மாறுபட்டு இருக்கிறதுனால அவருக்கு மாறன்னு பேர் வந்து நம்மாழ்வாருக்கு. அதனால அந்த மாதிரி அவள் எல்லாம் இருக்கா, அதெல்லாம் எப்படின்னாக்கா நிச்சயம் சொல்கிறாள், அவள் இஷ்டப்பட்டு அவள் உடம்பெடுத்துக்கிறா, இஷ்டப்பட்டு அவள் உடம்பெடுத்துக்கிறா. ஆனால் நாமெல்லாம் அப்படி இல்லை, அந்த மாதிரி நாமும் முக்தனா போய் இஷ்டப்பட்டு உடம்பெல்லாம் நிறைய எடுத்திருந்தோம்னாக்கா நமக்கே அந்த முக்த திசையில தோஷம் வராது. அப்படி எப்பொழுதும் நிச்சயமா இருக்கக்கூடிய எந்திரமானுக்கு எப்படி தோஷங்கள் வரும், வரவே வராது. அதனால புருஷார்த்த கந்தனே வராது. அதுக்கு லோகவத்தின் சமாதானம் என்ன, ராஜ ராஜசாசனம் அதை அனுவர்த்தித்த அவனுக்கு அனுகிரகம், அதை அதிவர்த்தி
அதை வந்து மீறிட்டான்னு வச்சுக்கோங்க, அப்ப அவனுக்கு நிகிரகம். இது லோகத்துல இருக்கு. அதனாலேயே ராஜா கூட அப்படிதான், அவனுக்கும் சரீரம் இருக்கு, அவனும் தப்பு பண்ணிட்டான்னாக்க கிடையாது, அவனுக்கு அந்த தோஷமே வராது. எம்பெருமான் அப்படிப்பட்டவன் தான். அதுக்கு திருமண பாஷ்யக்காரர் அழகா சொல்ற, ஒரு ராஜா வந்து ரொம்ப இதெல்லாம் கொசு வாத்து இது என்ன என்ன துக்கம் எல்லாம் வருமோ அது மாதிரி ஒரு வனாந்தரத்துக்கு போயிடும். அங்க இருந்து இருந்தா கூட அவனுடைய பிரத்தியால் இருக்காள் வேலைக்காரெல்லாம் அழகா அவன் விசிறி விடுறா, என்னென்னவோ சுகங்கள்லாம் பண்றா. அப்படிலாம் பண்ற சமயத்துல அவனுக்கு எந்த தோஷமும் இல்லை. அதனால அவன் லோகத்தை நான் சுகமா ரட்சிச்சுட்டு இருக்கான். அவனுக்கு நிறைய துக்கம் வந்துருச்சோம்னாக்க அவன் எப்படி இருக்க முடியும்? அதே மாதிரியாக இந்த லோகத்தெல்லாம் சிருஷ்டிக்கிறவன் எம்பெருமான், அவனுக்கு இந்த மாதிரி தோஷங்களே வராது. எல்லாமே அவனுக்கு ஆனந்தமே வரும், ஆனந்தமே வரும், அவனுக்கு கஷ்டமே வராது. பரமாத்மாவுக்கு இந்த லோகம் அனைத்தும் சரீரமா இருந்தாலும் அவன் அனைத்தையும் நித்திய விபூதியாக, அதாவது நீதாவபூதி நித்திய விபூதின்னு ரெண்டு இருக்கிறதுனால அவன் எந்த கஷ்டத்தினாலையும், அதாவது துக்க சுகதுக்கங்களாலையும் அண்டப்படுறதில்லை, தீண்டப்படுறதில்லை, தீண்டப்படுறதில்லை. அதனால அவன் வந்து நித்திய நிர்தோஷ கந்தன் அப்படின்னுட்டு இந்த அதிகரணத்தினால தேர்றது. இத போக்திராபத்தேகே அவிபாகத்தே சியாத் லோகவத்தே சியாத்னா இருக்கட்டும், லோகவத்யாத் லோகமாய் இருக்கட்டும், ராஜா பிருத்தியன் அதை வச்சு சொல்றது அப்படின்ட்டு இந்த சூத்திரத்தினால இந்த அதிகரண சாரத்தை சூத்திரகாரரும் எம்பெருமானாரும் சுவாமிகளையும் சரித்தார். கவிதாத்திக சிம்ஹாய கல்யாண குணசாரிணே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த பரவே நமஹா.